हेलो व्यूवर्स, वेलकम टू माय चैनल। इनके नम्बर 12th सीबीएसई इंटेग्रल्स एक्सरसाइज 7.3 पाक पोरो। அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சில பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் இங்கே எழுதியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சம்ஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சம்ஸ்லேயே ரைட் சைடில் ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான். இப்போது ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர் 2x + 5dx இருக்குது. இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு 1 − cos 2x / 2. இப்போது இந்த ஃபார்முலா தான் இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே சைன் ஸ்கொயர் எக்ஸு எக்ஸுக்கு நம்ம இங்கே என்ன இருக்குன்னா காஸ் 2x இருக்குது, பட் இங்கே 2x + 5 இருக்கனால நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 2x இருக்க இடத்துல 2x + 5 போட போகிறேன். அப்போ 1 − cos 2x இருக்க இடத்துல 2x + 5 / 2dx போட்டுடலாம். இப்போது இங்கே ரெண்டு டேர்ம் இருக்குது, அதை நான் என்ன பண்ணேன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதே மாதிரி டிவைட் பை 2 வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும், அதை நான் அவுட் சைடில் எடுத்துறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன், 1 × dx வந்து இன்டெகிரேஷன் ஆஃப் dx ஆகிடும். இந்த 1/2 ரெண்டுக்குமே காமன் தான். ஸோ 1/2 இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ், இந்த 2-ஐ மல்டிப்ளை பண்ணுறப்போ 4x + 10dx கிடச்சிரும் நம்மளுக்கு. இப்போ நான் இன்டெகிரேஷன் பண்ண போகிறேன். டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்கும். இங்கே காஸ் ஆஃப் 4x + 10 இருக்கு இல்லைங்களா, இதை நம்மளுக்கு இன்டெகிரேட் பண்ணால் சைன் 4x + 10/4 கிடைக்கும். அதாவது காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைன், இங்கே ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம பண்ணுறப்போ 4x-ஐ பண்ணுறப்போ என்னென்னா 4 × 1 வரும், ப்ளஸ் இந்த கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஸோ 4 × 1 வந்து அந்த 4-ஐ தான் நான் டிவைடரில் போடுறேன். இப்போ இந்த 4 × 2 வந்து நம்மளுக்கு 8 கிடச்சிடும். ஸோ 1/8 சைன் 4x + 10 + c கிடைக்கும். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் 3x cos 4x dx இருக்குது. இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா 2-ஐ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஃபார்முலா கேப்டாக கொண்டு வரணுன்ற ரீசனுக்காக நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கட் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும். அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபார்முலா பாருங்கள், 2 sin A cos B ஃபார்முலேட்டில் இருக்குது. இப்போ அந்த ஃபார்முலா நான் எழுதியிருக்கேன், 2 sin A cos Bக்கு என்ன ஃபார்முலா, sin A + B sin A - B. இப்போது இந்த ஏ இருக்க இடத்துல 3x இருக்குது, பி இருக்க இடத்துல 4x இருக்குது. ஸோ sin 3x + 4x sin 3x - 4x இருக்குது. அடிஷன் பண்ணால் 7x, சப்ராக்ட் பண்ணால் -x dx கிடைக்கும். இப்போது sin -x sin − θக்கு நம்மளுக்கு −sin θ ஃபார்முலா தெரியும். ஸோ இந்த இடத்துல நான் −sin x போட்டேன். இப்போது நம்மளுக்கு இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். சைன் 7x பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், −cos 7x. 7x பண்ணுறப்ப டிவைட் பை 7 கிடச்சிடும். sin x பண்ணால் cos x + c வந்துடும். இப்போது தேர்ட் சம், இன்டெகிரேஷன் ஆஃப் cos 2x cos 4x cos 6x dx இருக்குது. நம்மளுக்கு ரெண்டு டேம் எடுத்தால் நம்மளுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அதனால் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் கன்சிடர் பண்ணுறேன். கன்சிடர் பண்ணுறப்போ ஃபார்முலாக்கு ஆப்டாக கொண்டு வரணும், பட் 2 இல்லாமல் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் 2-ஐ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபார்முலாக்கு வந்துருச்சு, 2 cos A cos B ஃபார்முலாக்கு வந்துருச்சு. அப்போ நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம், cos A + B −cos A - B ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏக்கு பதிலாக இங்கே 2x இருக்குது, பிக்கு பதிலாக 4x இருக்குது. அப்போது cos 2x + 4x −cos 2x - 4x. இந்த cos 6x அப்படியே மெயின்டைன் ஆகும் dx கூட சேர்த்து. இப்போ இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். cos 6x −cos −2x வருது. cos −θ வந்து cos θ தான். ஸோ வந்து என்ன ஆகிடும் நம்மளுக்கு, cos 2x வந்துடும். இப்போ நம்ம இந்த cos 6x உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆல்ரெடி ஒரு cos 6x இருக்குது, இங்கே ஒரு cos 6x இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் cos²(6x)dx வந்துடும். இந்த 1/2 ரெண்டுக்கும் காமன், அதை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 1/2 நெக்ஸ்ட்டு cos 2x × cos 6x dx வந்துடும். இப்போது இதுக்கு ஃபார்முலா பாருங்கள், cos²(6x)க்கு என்ன ஃபார்முலனா 1 + cos 12x / 2 வந்துடும். இங்கே பாருங்கள், இது அகெயின் ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அதாவது cos 6x cos 2x நம்ம என்ன பண்ணலாம், 2-ஐ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். அப்போது இது அந்த ஃபார்முலா கேப்டாக வந்துடும். இங்கே ஒரு டிவைட் பை 2 போடுறப்போ 1/4 வந்துடும். இப்போது இது என்ன ஃபார்முலா, 2 cos A cos B ஃபார்முலா. ஸோ cos A + B −cos A - B. 6 + 2 வந்து 8 வந்துடும், 6 - 2 வந்து 4 வந்துடும் dx. இது சிம்பிளிஃபைடாக தான் இருக்குது. ஸோ இது அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். இங்கே மட்டும் நம்ம பண்ணிக்கலாம், 1/4 cos 8x −cos 4x dx வந்துடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணணும். இப்போ இன்டெகிரேஷன் பண்ணலாம். 1-ஐ இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு, cos 12x பண்ணால் sin 12x / வரும். இந்த 1/2 வந்து நான் வெளியில் போயிட்டேன், அதனால 1/2 × 2 வந்து 1/4 ஆயிடுச்சு. இப்போ இந்த cos 12x பண்ணுறப்போ sin 12x, அகெயின் இந்த 12x பண்ணுறப்போ 12 வரும். அதுதான் டிவைடரில் போட்டிருக்கேன். இங்கே 1/4 கான்ஸ்டன்ட் மெயின்டைன் ஆகட்டும். cos 8x பண்ணால் −sin 8x. 8x பண்ணுறப்போ 8 டிவைடரில் வந்துடும். நெக்ஸ்ட்டு cos 4x பண்ணுறப்போ sin 4x. 4x பண்ணுறப்போ டிவைட் பை 4 + c போட்டுடலாம்.
இப்போது நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் சைன் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 1 டிஎக்ஸ்ன்னு இருக்குது, சைன் கியூப் ஆஃப் 2x ப்ளஸ் 1 டிஎக்ஸ்ன்னு இருக்குது. சைன் கியூபுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். சைன் கியூப் எக்ஸுக்கு வந்து 3 சைன் எக்ஸ் மைனஸ் சைன் 3x டிவைட் பை 4. இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம இங்கே அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் இருக்க இடத்துல இங்கே 2x ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் எக்ஸ் இருக்க இடத்துல 2x ப்ளஸ் 1 போட்டுடலாம். அப்போது 3 சைன் 2x ப்ளஸ் 1 மைனஸ் சைன் 3 ஆஃப் 2x ப்ளஸ் 1 டிவைட் பை 4. இங்கேயும் ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணால், ஸ்பிட் பண்ணி எழுதலாம் ஃபஸ்ட்டு இன்டெக்ரேஷனை. கான்ஸ்டன்ட் 3/4 வந்து 4 வந்து ரெண்டு டேர்முக்கு காமன் தான். இங்கே நியூமரேட்டரில் 3 இருக்குது, டினாமினேட்டரில் 4 இருக்குது, அது கான்ஸ்டன்ட். ஸோ வெளியில் எடுக்கிறப்போ 3/4 ஆகிடும். இன்டெக்ரேஷன் ஆஃப் சைன் 2x ப்ளஸ் 1 டிஎக்ஸ்ன்னு வந்துடும். இங்கே 1/4 இன்டெக்ரேஷன் ஆஃப் சைன் 6x ப்ளஸ் 3 டிஎக்ஸ்ன்னு வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இன்டெக்ரேஷன் பண்ண வேண்டியது தான். சைன் 2x ப்ளஸ் 1 நம்ம இன்டெக்ரேஷன் பண்ணால் மைனஸ் காஸ் 2x ப்ளஸ் 1 வரும். 2x ப்ளஸ் 1 நம்ம திருப்பி டிஃபரன் இன்டெகிரேட் பண்ணால் டிவைட் பை 2 வந்துடும். மைனஸ் 1/4 அப்படியே மெயின்டைன் ஆகும். சைனை பண்ணுறப்போ மைனஸ் காஸ் ஆஃப் 6x ப்ளஸ் 3 வரும். 6x ப்ளஸ் 3 பண்ணுறப்போ டிவைட் பை 6ன்னு வந்துடும். ப்ளஸ் சி போட்டலாம். இப்போது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 6×4 வந்து 24 ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டு டைம்லேயும் இந்த மைனஸ் வந்து முன்னாடி போட்டுடலாம். ஸோ மைனஸ் 3/8 காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 1, இங்கே 1/24 காஸ் ஆஃப் 6x ப்ளஸ் 3 ப்ளஸ் சி போட்டுடணும். இப்போ ஃபிஃப்த்து சம் சைன் கியூப் எக்ஸ் காஸ் கியூப் எக்ஸ் இருக்குது டிஎக்ஸ். இப்போ நான் இந்த சைன் கியூப் எக்ஸை ஃபார் அவர் கன்வீனியன்ட் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். சைன் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதுகிறேன். காஸ் கியூப் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஃபார்முலா தெரியும், 1 − cos² x. நான் அதை எப்படி டிரைவ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதாவது சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அதில் நம்ம என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் எக்ஸை மட்டும் வச்சுட்டா மீதி இங்கிட்டு வரப்போ 1 − cos² x ஆகிடும். அதை தான் நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். காஸ் கியூப் எக்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த காஸ் கியூப் எக்ஸ் எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × cos³x வந்து காஸ் கியூப் எக்ஸ். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு காஸ் கியூப் எக்ஸ்னா பவர் வந்து அடிஷன் ஆகிடும். ஸோ காஸ் பவர் 5x டிஎக்ஸ்ன்னு வந்துடும். இன்னது நான் சப்ஸ்டியூஷன் மெத்தட், அதாவது காஸ் எக்ஸை வந்து டீன் கன்சிடர் பண்ணுறேன். அப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸை பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ் கிடைக்கும். இந்த மைனஸ் இங்கே போகிறப்போ சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக மைனஸ் டி டீன் போட்டுடலாம். டீக்கு பதிலாக காஸ் எக்ஸ் போட்டுடலாம். இப்போ நான் இங்கே இப்போ காஸ் எக்ஸை இருக்க இடத்துலலாம் டி ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ காஸ் இங்கே டி கியூப் ஆகிடும், இங்கே டி பவர் 5 ஆகிடும். சைன் எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், மைனஸ் டிடி. ஸோ மைனஸ் டிடி போடுறேன். இந்த மைனஸ் கான் வெளியில் எடுத்துடலாம். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, டி கியூப் மைனஸ் டி பவர் 5 டிடின்னு இருக்கும். இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். டி பவர் 3 அப்பனா டி பவர் 4 டிவைட் பை 4, டி பவர் 5 அப்பனா மைனஸ் டி பவர் 6 டிவைட் பை 6. இந்த மைனஸ் மெயின்டைன் ஆகுது, அப்படியே ப்ளஸ் சீன் போட்டுடலாம். இப்போ நம்ம கன்வீனியன்ட்காக தான் நம்ம காஸ் எக்ஸை டீன் கன்சிடர் பண்ணோம். திருப்பி ஃபைனல் ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் இருக்கணும். ஸோ டீயை நான் திருப்பி என்ன பண்ணிடுறேன், எக்ஸாக கன்சிடர் பண்ணுறேன். அப்போது டீ இருக்க இடத்துலலாம் காஸ் எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மைனஸ் காஸ் பவர் 4x டிவைட் பை 4 மைனஸ் காஸ் பவர் 6x டிவைட் பை 6 ப்ளஸ் சீன் வந்துடும். இப்போது சிக்ஸ்த்து சம், சிக்ஸ்த்து சம் பாருங்கள், இன்டெகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் சைன் 2x சைன் 3x டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இதிலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஏதாவது ரெண்டு டேர்ம் எடுத்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு 2 இல்லாமல் இருக்குது. ஸோ மல்டிப்ளை டிவைட் பண்ணுறேன் 2-ஐ. இப்போது இந்த ஃபார்முலா பாருங்கள், 2 சைன் ஏ சைன் பிக்கு காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி தான் ஃபார்முலா. இப்போ நான் இந்த ரெண்டு டேர்மை தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல 2x இருக்குது. அப்போது காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2x மைனஸ் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3x. இந்த சைன் 3x டிஎக்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகுது. இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 2x போடுறப்போ மைனஸ் எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் 3x போடுறப்போ 3x. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து காஸ் டீட்டா தான். ஸோ காஸ் எக்ஸ்ன்னு போட்டுடலாம். மைனஸ் காஸ் 3x சைன் 3x டிஎக்ஸ்ன்னு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம், இந்த ப்ராக்கெட்க்கு வெளியில் சைன் 3x காமனாக இருக்குது. ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். காஸ் எக்ஸ் சைன் 3x, இந்த 1/2 ரெண்டுக்குமே காமன் தான், அதனால 1/2 அடுத்த டேமுக்கும் வருது. மைனஸ் 1/2 இன்டெகிரேஷன் ஆஃப் காஸ் 3x சைன் 3x டிஎக்ஸ்ன்னு வரும். என்னது அந்த ஃபார்முலாவுக்கு தான் நம்ம மாற்ற போகிறோம். 2 இல்லாதனால நான் என்ன பண்ணுறேன்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைட் 2 பண்ணுறேன். இப்போ 2 காஸ் எக்ஸ் சைன் 3x இருக்குது. இதுக்கு ஃபார்முலா பண்ணுறப்போ 2 சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா போட்டால் சைன் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி. இங்கே ஏ இருக்க இடத்துல எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல வந்து 3x இருக்குது. ரெண்டே அடிஷன் பண்ணால் சைன் 4x வரும், ரெண்டே சப்ராக்ட் பண்ணால் 2x வரும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 இல்லாமல் இருக்குது. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறேன். 2-ஐ மல்டிப்ளை பண்ணுறப்போ இங்கே 1/4 ஆகிடும். இங்கே இந்த ஃபார்முலா திருப்பி அதே ஃபார்முலா தான் வரும். அப்போ ரெண்டே அடிஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும், 3 + 3 6x வரும். 3x மைனஸ் 3x போடுறப்போ 0ன்னு வந்துடும். டிஎக்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிடும். இப்போ எல்லாம் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இன்னும் இன்டெகிரேட் பண்ணுறது தான். சைன் 4x பண்ணால் மைனஸ் காஸ் 4x, 4x பண்ணுறப்போ டிவைட் பை 4. சைன் 2x பண்ணால் மைனஸ் காஸ் 2x, 2x பண்ணுறப்போ டிவைட் பை 2. மைனஸ் 1/4 அப்படியே இருக்கட்டும்.
sin 6x அப்பனா minus cos 6x, 6x அப்பனா 6ன்னு வந்துடும். sin 0 ஓட வேல்யூ sin 0 ஓட வேல்யூ 0 தான். ஸோ பிளஸ் சி போட்டுடலாம். இப்போ செவன்த் சம் இன்டெக்ரேஷன் ஆஃப் sin 4x sin 8x dx-ன்னு இருக்கு. இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். சைன் ஏ சைன் பிக்கு 1/2 காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். இப்போ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணணும். 4x மைனஸ் 8x-னா மைனஸ் 4x வரும். ரெண்டையும் 4x ப்ளஸ் 8x அடிஷன் பண்ணால் 12x கிடைக்கும். காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காஸ் டீட்டா தான். ஸோ காஸ் 4x dx இந்த 1/2 ரெண்டுக்குமே காமன் தான். என்ன பண்ணலாம், 1/2 காஸ் ஆஃப் 12x dx-னு வரும். இப்போ நம்ம இன்டெக்ரேஷன் பண்ணிடலாம். காஸ் 4x அப்பனா சைன் 4x, 4x அப்பனா டிவைட் பை 4. இந்த 1/2 அப்படியே மெயின்டைன் ஆகும். காஸ் 12x அப்பனா சைன் 12x டிவைட் பை 2 பிளஸ் சின்னு போட்டுடலாம். இப்போது அடுத்து வந்து எய்த் சம் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைட் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கு. இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா தெரியணும். 1 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு வந்து 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2, 1 பிளஸ் காஸ் எக்ஸுக்கு வந்து 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. இந்த ஃபார்முலா தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். நியூமரேட்டரில் 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2, டினாமினேட்டரில் 2 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 போடுறப்போ 2 கட் ஆயிடுது. சைன் பை காஸ் வந்து நம்மளுக்கு டேன், ஸோ டேன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் இப்போ டேன் ஸ்கொயருக்கு ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறேன், இன்னும் இன்டெகிரேட் பண்ணலை. டேன் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, 6 ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இங்கே எக்ஸ் பை 2 இருக்கிறனால 6 ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 1 வரும். இதுக்கப்புறம் தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். 6 ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணால் டேன் எக்ஸு. ஸோ இங்கே எக்ஸ் பை 2 இருக்கிறனால டேன் எக்ஸ் பை 2 வந்துடும். அகெயின் இந்த எக்ஸ் பை 2 பண்ணுறப்போ 1/2 வந்துடும். அப்புறம் எக்ஸ் 1 பண்ணுறப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் சின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணால், இந்த 1/2 டினாமினேட்டரில் இருக்குது, அது நியூமரேட்டரில் போகிறப்ப 2 ஆகிடும். ஸோ 2 டேன் எக்ஸ் பை 2 மைனஸ் எக்ஸ் பிளஸ் சின்னு வந்துடும்.